உயர்வானவை உரியவர்களுக்கு பாரம்பரியம் பாதுகாப்பதற்கென்ற தாரக மந்திரத்துடன் அஸ்ட்ரோ சடையப்பாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திருமண தடையை நீக்கும் சனி பகவான், நடைபெறாது என கைவிட்ட திருமணத்தை கூட நடத்தும் அதிகாரம் பெற்ற சனி பகவான். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம்தான் இருக்கும், என்னையா திருமணத்துக்கு வந்து சுக்கரனையும் குருவையும் தானே சொல்லுவாங்க, நீங்கள் என்ன சனி பகவானை சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் நியாயமான கேள்வி, சரியான கேள்வியும் கூட. ஆனால் அனுபவத்தில் நீங்கள் வந்து பார்க்கும்போது நிறைய தோஷங்கள் உள்ள ஒரு ஜாதகத்திற்கு, குடும்ப தோஷம், அயன சயன தோஷம், இது மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இந்த தோஷத்தை தரக்கூடிய கிரகங்களில் சனியும் செவ்வாயும் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அப்போ திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு மறுக்கப்படுது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு 32 வயதை கடந்து நிற்கிறாங்க. அப்போ திருமண வரன் தேடுவதில் நிச்சயமாக பிராக்டிக்கலாகவே வந்து நடைமுறை சிக்கல் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் இந்த சனி பகவான் உங்களுக்கு எப்படி ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கிறார்னு பாருங்கள். ஒருவருடைய ஜாதகத்தில் அவர் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம், எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் நிச்சயம் சனி பகவான் திருமணத்தை நடத்துகிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும், எந்த ராசியில் பிறந்திருந்தாலும், எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த திருமண தடை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய, அந்த காலதாமதம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமணம் அப்படிங்கிற அமைப்பில் ஒரு 30 வயதை தாண்டி நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 30 வயதுலேருந்து 40 வயது, 42 வயது வரைக்கும் கூட இந்த அமைப்பு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். 48 வயதுல ஒரு ஆணுக்கு இதே அமைப்புல இந்த சனி பகவான் திருமணத்தை நடத்தி வைக்கிறார், நடத்தி வச்சிருக்கிறார். ஏன்னா நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்ப அந்த அமைப்புகள்ல வந்து வரக்கூடிய இந்த தன்மையில இந்த சனி பகவான் எந்த லக்னமா இருந்தாலும், எந்த ராசியாக இருந்தாலும், எந்த நட்சத்திரமா இருந்தாலும், சனி பகவான் உங்களுக்கு அந்த 32 வயது அல்லது 30 வயதை தாண்டி இருக்கும்போது கண்ட சனியாக இருந்தாலும், அஷ்டம சனியாக இருந்தாலும், 7 சனியாக இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக அவர் திருமணத்தை நடத்தி வைப்பார். ஐயோ, 7 சனி நடக்குதே, கண்ட சனி நடக்குதே, அஷ்டம சனி நடக்குதே, இதுல எப்படி திருமணம் செய்வது அப்படின்னு சொல்லி நீங்க தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எந்த லக்ன ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த 30 வயதுக்கு மேல் சனியினுடைய தசையில் குருவினுடைய புத்தியோ சுக்கரனுடைய புத்தியோ நடந்தால் நிச்சயமாக திருமணத்தை நடத்தி வைப்பார். ஏன்னா இதுதான் திருமணம் நடைபெறுவதற்கான அதில் இருக்கக்கூடிய தோஷங்களே இயற்கையாக பரிகாரமாக செயல்படக்கூடிய ஆற்றல் இந்த சனி பகவானுக்கு உண்டு. சனியினுடைய தசை, குருவினுடைய புத்தி, அல்லது வந்து சுக்கரனுடைய புத்தி காலங்களில் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும், உங்களுக்கு வந்து திருமணமே நடைபெறாது, இனி அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு கைவிட்ட நபர்களுக்கு கூட இந்த சனி பகவான் மிக இலகுவாக உங்க தகுதிக்கேற்ற ஒரு வரன் வதுவை வந்து கொடுத்து விடுவார். அப்ப அந்த திருமணம் என்ற ஒரு பந்தம் ரொம்ப சிறப்பாக அமைந்து விடும். அப்ப இந்த சனி மட்டும்தான் கொடுக்கிறாரா? ஏன்னா சனியினுடைய தசையில குருவனுடைய புத்தி, சுக்கரனுடைய புத்தி தான் இதை செய்யுது. அப்ப குரு சுக்கரனுடைய தயவு கண்டிப்பா தேவைப்படும். சரி, அப்ப வேற அமைப்புல எப்படி செய்வார் அப்படிங்கிறப்ப, இந்த 30 வயது கடந்து இருக்கிறவங்களுக்கு குருவனுடைய தசையில சனியினுடைய புத்தியோ சுக்கரனுடைய புத்தியோ கூட திருமணத்தை நடத்தும். அதுபோல அந்த 30 வயது கடந்து இருக்கிறவங்களுக்கு சுக்கரனுடைய தசையில குருவனுடைய புத்தியோ சனியினுடைய புத்தியோ கூட நிச்சயம் திருமணத்தை நடத்தி வைக்குது. ஏன்னா நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களே ஒரு பரிகாரமாக மாற்றக்கூடிய, இயற்கையிலேயே ஒரு பரிகாரம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இயற்கையிலேயே பரிகாரம் மாற்றக்கூடிய அந்த அமைப்பு இந்த சனி பகவானுக்கு தான் உண்டு. நீங்க சனி பகவான் வந்து இங்க கெட்டு போயிருக்கிறாரு, அல்லது இந்த லக்னத்துக்கு வந்து பாவரா இருக்கிறாரு, மாரகரா இருக்கிறாரு அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் எந்த இடத்தில் இருந்தாலும், எப்படியான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், உங்க லக்னத்துக்கு அவர் மாரகராகவே இருந்தாலும் கூட இவர் வந்து திருமணத்தை நடத்தக்கூடிய பெரும் அதிகாரம் இந்த சனி பகவானுக்கு இருக்கிறது. ஆனா அவருடைய தசாவோ, அல்லது அவர்களுடைய புத்திகளோ, அல்லது அவருடைய அந்தரமோ 32 வயதுக்கு மேல அல்லது 30 வயதுக்கு மேல நடைபெறணும். ஒன்று.
ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கு இந்த செவ்வாய் தோஷத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்திற்கு காலங்காலமாக சரியான செவ்வாய் தோஷம் அமையாத ஜாதகத்திற்கு கூட இந்த சனி பகவான் தான் திருமணத்தை நடத்தி வைக்கிறார். அதுல கூட கன்னியில இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷமாக இருந்து அந்த ஜாதகருக்கு சனியினுடைய திசையில் சுக்கரனுடைய புத்தி நிச்சயமாக திருமணத்தை நடத்தி வைக்கிறது. அந்த வயது என்பது 30 தாண்டி, அதாவது வந்து ஒரு தலைமுறை அப்படிங்கிறது 33 வயது, ஆனா 30 வயதை தாண்டி 32 வயது இந்த நிலையிலாம் வரும்போது உங்க தகுதிக்கேற்ற வரணுங்கிறோம். நீங்க நல்லா கவனிக்கணும், நமக்கு ஏனோதானோ என்று ஒரு வரனை கொடுப்பதல்ல. ஒரு 30 வயது 32 வயதுக்கு மேல ஒரு ஆணோ பெண்ணோ என்ன தகுதியோட ஒரு வரனை எதிர்பார்ப்போமோ அந்த தகுதியோட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. என்ன, சில நேரங்கள்ல ஏதோ வந்து குறைவுள்ள ஒரு குடும்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே ஒழிய அது குறைவுள்ள குடும்பம் அல்ல. மற்றவர்களுடைய பார்வைக்கு அது ஒரு குறைவுள்ள குடும்பமாக இருந்தாலும் உங்களுடைய தகுதிக்கு அது மிக சரியான குடும்பம் என்பதை நீங்க கவனத்தில் கொள்ளணும். அதனால 30 வயது ஆகி போச்சு, இன்னும் நமக்கு வந்து திருமண தசைகள் எதுவுமே வரலையே, திருமணம் நடக்கலையே, குருவனுடைய பார்வை இல்லையே, குருவனுடைய பலம் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது. அப்படியான அந்த சனி பகவான் அவருடைய அந்த அதிகார தனத்தில் இருக்கும்போது, அதிகார தனம் எப்போது வரும், அவர் வந்து கண்ட சனியாக, ஏழரை சனியாக, அதுக்கடுத்து அஷ்டம சனியாக நடக்கும்போது, சில ஜோதிடர்கள் வந்து அஷ்டம சனி நடக்குது அப்படின்னு சொல்லி 2.5 வருஷம் அவர்களுக்கு திருமணம் நடைபெறாமல் செய்கிறார்கள். சிலருக்கு வந்து ஒரு 27 வயதுக்கு மேல ஏழரை சனி வந்துருச்சு அப்படின்னா அந்த ஏழரை சனியை காரணம் காட்டி திருமணத்தை வந்து தடுக்கிறார்கள். ஆனால் நீங்க நன்றாக கவனித்து செயல்படுங்கள், ஏழரை சனியோ கண்ட சனியோ அஷ்டம சனியோ நிச்சயமாக தடைப்பட்ட திருமணத்தை, சில நேரங்கள்ல வந்து மேடையேறின திருமணம் எல்லாம் இருக்கும், அது நடைபெறவே நடைபெறாது, ஏன்னா வந்து அவ்வளவு இன்னல்களை அனுபவித்திருப்பாங்க. மேடையேறின திருமணங்கள் அல்லது பரிகாரங்கள் நிறைய செஞ்சு பலன் தராத திருமணங்கள், இது எல்லாத்தையும் நடத்தி வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஏழரை சனின்னு சொல்லக்கூடிய ஏழரை சனி கண்ட சனி அஷ்டம சனி. சனி தசையில வந்து குரு புத்தி, சனி தசையில வந்து சுக்கர புத்தி, சுக்கர தசையில சனி புத்தி, சுக்கர தசையில குரு புத்தி, குரு தசையில சுக்கர புத்தி, குரு தசையில சனி புத்தி, இதெல்லாம் வந்து நடத்தி வைக்கும். அதுபோல கன்னியில் இருக்கக்கூடிய செவ்வாய் அதிகமான திருமண தோஷத்தை தந்து திருமணமே நடைபெறாததற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தாலும் கூட அந்த விஷயத்தையும் இயற்கை பரிகாரமாக மாற்றக்கூடிய அதிகாரம் சனி பகவானுக்கு தான் இருக்கிறது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்வசுடைப்பா. நன்றி, வணக்கம்.